அனைவருக்கும் வணக்கம். நம் தமிழ் மாநில பாஜக தலைவர் திரு அண்ணாமலை தன் தாமரை சொந்தங்களுக்கு எழுதிய 130வது கடிதம். கட்டுக்கதைகள் நிறைந்த திமுக பட்ஜெட்டுக்கு எதிராக மார்ச் 25 பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம். அன்புக்குரிய தாய் தமிழ்நாட்டின் பந்தங்களே, அன்புக்குரிய தாமரை குடும்பத்தின் சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். அன்பானவர்களே, தமிழக பட்ஜெட் மார்ச் 18 அன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை முழுமையாக செயல்படுத்தினாலே உன்னதமான தமிழ்நாடு கண்முன்னே உருவாகும் என்று தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கண்களை மூடிக்கொண்டு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தின் கடன் 6.5 லட்சம் கோடியாக உயர இருப்பதை உன்னதமாக பார்க்கிறாரா? கல்வி கடன் ரத்து, நகை கடன் ரத்து, குடும்ப பெண்களுக்கு ரூபாய் 1000 மாத ஊக்கத்தொகை, டீசல் லிட்டருக்கு ரூபாய் 4 குறைப்பு, சமையல் கேஸ் சிலிண்டருக்கு ரூபாய் 100 குறைப்பு என கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் திட்டமில்லாத பட்ஜெட் என்பதால் உன்னதமாக பார்க்கிறாரா? அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய முறையை மீண்டும் செயல்படுத்துவேன் என்று தொடர்ந்து உறுதியளித்து வந்தவர் இப்போது பட்ஜெட்டில் கொண்டு வராததை உன்னதமாக பார்க்கிறாரா? ஆண்டுக்கு 1 லட்சம் ஏழை பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தை கை கழுவி இருக்கிறாரே, அதை உன்னதமான பட்ஜெட் என்கிறாரோ? டாஸ்மாக் கடைகள் நடத்துவதன் மூலம் மக்களை குடிக்க வைத்து அவர்கள் குடும்பத்தை சீரழித்து ஆண்டுக்கு 36,000 கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு கிடைக்க செய்து வருவதை உன்னதமாக திட்டம் என்று கூறுகிறாரா? நிதி ஆதாரங்களை உருவாக்காமல் பெருக்காமல் மூலதன செலவுகளை மிகவும் குறைத்து பற்றாக்குறையை குறைத்துள்ள பட்ஜெட் என்று ஏமாற்றுகிறீர்கள். உன்னதமானது என்றால் என்ன பொருள் என்று புரியவில்லை. 2 பட்ஜெட் போடும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முனைப்பு காட்டாதது வேதனை அளிக்கிறது. பெட்ரோல் டீசல் வருவாய் என்பது தமிழகத்திற்கே கிடையாது என்ற நிதியமைச்சர் இப்பொழுது 23,000 கோடி ரூபாய் வருவாய் வந்துள்ளதை குறிப்பிட்டுள்ளதற்கு நன்றி. ஜிஎஸ்டி வருவாய் குறைவிழப்பை ஈடு செய்ய மேலும் 2 ஆண்டுகள் கேட்டிருக்கிறீர்கள். எனவே வருவாய் குறைவிழப்பை மத்திய அரசு ஈடு செய்து வருகின்றது என்பதை மனமாற ஒப்புக்கொண்டதற்கு நன்றி. தமிழ்நாடு உள்நாட்டு உற்பத்தியில் 10%, மக்கள் தொகையில் 6.12%, அதற்கேற்ற நிதிப்பகிர்வு இல்லை என்று தெரிவித்திருக்கிறீர்கள். நிதிப்பகிர்வு என்பது மக்கள் தொகையின் அடிப்படையில் மட்டுமல்ல, பல ஆதாரக்கூறுகள் கணக்கிடப்படுகிறது என்று ஏறத்தாழ 16 ஆண்டுகள் மத்தியில் கூட்டணி ஆட்சியில் இருந்த உங்களுக்கு தெரியாதா? விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட் என்று தெரிவித்து தாக்கல் செய்திருக்கிறீர்கள். சூரிய ஒளிப்பம், விவசாய உபகரணங்கள் இப்படி தனித்தனியே ஏதோ புதிதாக உதவிகள் செய்வது போல் ஏற்கனவே மத்திய அரசின் உதவியோடு நடைபெறும் அதே மத்திய அரசின் திட்டத்தை குறிப்பிட்டிருக்கிறீர்கள். கரும்பு டன்னுக்கு ரூபாய் 195 ஊக்கத்தொகையை எல்லா கரும்பாலைகளுக்கும் கொடுக்கப் போகிறார்களா, அல்லது நீங்களே கொடுப்பீர்களா? கரும்பு விவசாயிகளுக்கு சர்க்கரை ஆலைகளிலிருந்து வரவேண்டிய நிலுவைத் தொகையான 1000 கோடி எப்பொழுது முழுமையாக கிடைக்கும்? மூடி கிடக்கும் சுகாதார கூட்டுறவு ஆலைகள் திறக்கப்படுமா? ஆலைகளை மேம்படுத்த திட்டம் இருக்கிறதா? விவசாயிகளின் வாழ்வாதாரம் நிரந்தரமாக உயர்ந்திட உருப்படியான ஒரு அறிவிப்பும் இல்லை. விவசாயிகளுக்கென மத்திய அரசின் விவசாய உபகரணங்களுக்கு உதவி, கூட்டுப்பண்ணை விவசாயம், ஓய்வூதியம், இன்சூரன்ஸ் என பல்வேறு பயனுள்ள திட்டங்களை ஒழுங்காக விவசாயிகளுக்கு கொண்டு சென்றாலே தமிழகத்திற்கு மிகுந்த பயன் கிடைக்கும். தனியே விவசாய பட்ஜெட் என்ற கவர்ச்சி இருக்கிறது, அதில் விவசாயிகளின் வளர்ச்சிக்குரிய வழிகாட்டுதல் கிடையாது. விவசாயிகளுக்கு கொடுக்கும் கடன் பற்றி குறிப்பிட்டிருக்கிறீர்கள். ஏற்கனவே தமிழகத்தில் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபாய் உதவி ஊக்கத்தொகை மத்திய அரசால் வழங்கப்பட்டு வருவதை மறந்து விடாதீர்கள். சாதாரண கலப்பை முதல் டிராக்டர் வரை, விதைநெல் முதல் குளிர்பதன கிடங்கு வரை விவசாயிகளுக்கான உதவி திட்டங்கள் மத்திய அரசில் குவிந்து கிடக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். விவசாய பொருட்களுக்கு ஆதார விலை அறிவிக்கப்படவில்லை. எனவே மக்களை திசை திருப்பும், ஏமாற்றம் அளிக்கும் பட்ஜெட்டை தந்துள்ள தமிழக அரசை கண்டித்து மார்ச் 25 காலை 10 மணிக்கு சென்னை வள்ளுவர்கோட்டம் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. அறிவிப்புகளில் ஆட்சி நடத்தும் அறிவாலயம் திமுக ஆட்சியை கண்டித்து, அனைத்து துறைகளிலும் வீழ்ச்சி பாதையில் தமிழகத்தை தவறாக வழிநடத்தும் திமுக ஆட்சியை கண்டித்து முழக்கமிட அனைவரும் பெரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன். நானும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
அன்பு சகோதரன் உங்க அண்ணா.